ஸ்டார்ட் பண்றேன். எஸ், ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு ஜாயின் திஸ் கிளாஸ் இந்த சண்டே டைம்லேயும். ரொம்ப ஒரு பிஸியான ஸ்கெடியூல் இருப்பீங்க இல்லையா? எனக்கு ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியில் போகணும், நிறையா இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு 1 ஹவர் படிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ எவ்ரி வீக் நான் எடுக்கிறேன், கரெக்டுங்களா? எவ்ரி வீக் இந்த ஃப்ரீ கிளாஸ்ன்ற ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், கரெக்ட்? ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு சொல்லுங்கள் சேகர், எனி திங் எல்ஸ்? நீங்க மியூட் பண்ணிடலாம், டவுட் இருந்தா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, மற்ற நேரத்தில் மியூட் பண்ணிடுங்க, நானே மியூட் பண்றேன். யா, ஹாய் ஹாய் சேகர். எஸ் எஸ் யா, ஐ திங்க் அவர் மைக் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். எஸ் ஓகே, ஹாய் ஹாய் தனலக்ஷ்மி. எஸ் ஓகே, எல்லாருக்கும் ஹாய். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு எவ்ரி வீக் ஒன்ஸ் நான் வைப்பேன். இந்த ஏதோ டாபிக், எனக்கு என்ன டாபிக் தோணுதோ. போன டைம் பார்த்தீங்கன்னா டைமர் இன் 8:05 நடத்தேன், ரொம்ப நல்லா போச்சு அந்த வீடியோ. லிங்க் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன், பட் யூடியூப்ல ஏதோ இமேஜ் வரல, ஃபைன். அது மாதிரி எவ்ரி வீக் நான் வந்துட்டு ஏதோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். ஓகே, இது மாதிரி நிறையா போஸ்ட் இந்த குரூப்பில் போட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த. ஸோ நீங்கள் யாருக்கும் இந்த குரூப் பற்றி தெரியலை அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில். இப்போதைக்கு இந்த குரூப்பில் வந்துட்டு 205 பேர் கிட்ட இருக்கிறாங்க. ஓகேவா? மதேஸ்வரன், ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப், நான் இன்வைட் பண்ணிடுறேன். டவுட் இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஆன் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஆடியோஸ் எனஃப் ஃபார் திஸ் கிளாஸ். ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து சேம் அதே மாதிரி வந்துட்டு வி ஹாவ் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. ஓகே, டெய்லி காலையில் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது லிங்க்டினில் பார்ப்பேன், இல்லை வேறு எங்கேயாவது நான் பார்த்தேன்னா ஷேர் பண்ணுவேன். மற்றவங்களும் சில பேர் ஷேர் பண்ணுறாங்களா நான் பண்ணுற மாதிரியே. ஸோ நல்லா இந்த ரெண்டு குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் நிறையா வந்துட்டு வரும். இது நம்மளோட மெயின் குரூப், இதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதான், ஸோ இதில் தான் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். என் பேர் ஹரிஷ், என் பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம், ஜூம் மீட்டில் என் பேர் இருக்கு இல்லையா? என் பேர் ஹரிஷ், நான் ஒரு ஃபார்மர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த யூடியூப் எடுக்கிறது, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது, ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறது என்னோடய பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஓகே, பார்ட் டைமாக வந்துட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் யோசிச்சு வச்சு ஏதாவது பண்ணுவேன். அது இந்த டைமில் சி ப்ளஸ் ப்ளஸ் யோசித்தேன், அது குட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அதை வச்சு நான் படித்தேன், அதை உங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள். ஸோ இதான் நான் இப்போ பொதுவாக எல்லாத்தையும் கேட்பேன் ஒரு ஒருத்தரை பற்றி, பட் இப்போ டைம் இல்லை நமக்கு, இன்னொரு தான் டைம். நம்ம அப்படியே கிளாஸ்க்குள்ளே மூவ் பண்ணிடலாமா? லெட் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு சி ப்ளஸ் ப்ளஸ், இதை நான் போட்டிருக்கேன். என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன், சிம்பிள் ப்ராஜெக்ட் தான், அதை டெமோ காட்ட போகிறேன். ரைட், அந்த டெமோ காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்னென்ட்டு, சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் என்ன, எதுக்காக சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறோம், எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ், சிக்கும் சி ப்ளஸ்க்கு என்ன இது, அப்போ இந்த ப்ராஜெக்டை எப்படி நான் சி ப்ளஸ் ப்ளஸில் எதுக்காக பண்ணேன், இந்த மாதிரி சில பர்பஸ் நீங்கள் தெரியுன்றக்காக தான் இந்த கிளாஸு. ஸோ நான் வந்து ஒரு சில டாபிக் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். டாபிக் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா இந்த கிளாஸோட மோட்டோ நோக்கம் என்னென்னா, சி ப்ளஸ் ப்ளஸோட ஃபீச்சர் ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே. ஏன்னா வி ஆல்ரெடி நோ சி, கரெக்டாக இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு சி பற்றி முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன் நான். அப்படிங்கிறப்ப அப்போ எதுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கணும், சி வச்ச ஃபுல்லாக பண்ணிட்டு போயிடலாமேன்ற கேள்வி நிறைய பேர் வரும், எனக்கு கூட இருந்தது. பட் அது ஃபீச்சர்ஸை தெரிஞ்சிட்ட பிறகு இனிமேல் சி ப்ளஸ் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு நான் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் அதில் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோலர்லேயே கூட சி ப்ளஸ் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சும்மா சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் எந்த கண்ட்ரோலரில் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா சி ப்ளஸ் சும்மா சி சி ப்ளஸ்லாம் படிக்கலாம், ஓகே, பட் வேர் டு இம்ப்ளிமெண்ட், ஓகே, வேர் டு யூஸ் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. அது எப்படின்றத நான் சிம்பிளாக சொல்கிறேன், ரெண்டு வகையாக பண்ணலாம், அதை போக போக பார்க்கலாம். அண்டு நான் இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்துட்டு விஎஸ் கோடில் பண்ணியிருக்கிறேன், ஆஸ் யூஷுவல் இதை விஎஸ் கோடில் வந்துட்டு செஞ்சு பார்த்துருக்கேன், அதையும் நான் என்னென்னு சொல்கிறேன். அண்டு நான் இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஷார்ட்டாக சொல்லிவிட்டு டெமோ காட்டி வைப்பேன். இதான் டைம் 10 மணி எனக்கும் தெரியல, ரொம்ப நாள் நான் படிச்சுட்டு இருந்தேன் சி ப்ளஸ் பற்றி, ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ முதல் கேள்வி இதுதாங்க, நான் ஓரம் தெளிச்சிடறேன், சிலபஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நான் தெளிச்சிடறேன். முதல் கேள்வி இதுதான் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எதுக்காக நம்ம சியிலேருந்து சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறோம், யாராவது சும்மா தெரிஞ்சால் சொல்ல முடியுமா, யாருக்காவது ஐடியா இருக்கா? நம்ம நான் புதுசாக எடுத்துக்கிறேன், வேறு யாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் போல.
யா இப்போ நீங்களே சொல்லுங்க, எதுக்காக நம்ம சி பிளஸ் பிளஸ் ஒன்று இருக்கு? நம்ம சியே அழகாக படிச்சுட்டு போயிடலாமே, யாராவது ஐடியா இருக்குங்களா எதுக்குன்ட்டு? எனி ஐடியா? சும்மா ட்ரை பண்ணலாமே. மகேஷ் வரன், ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஓகேங்களா? இருக்கு ப்ரோ. நீங்க நிறைய டைம் வந்திருப்பீங்களே, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். வந்திருக்கேன், பட் சி பிளஸ் பிளஸ்ல அதிகம் ஐடியா இல்லை. சியோட அட்வான்ஸ்டு அது வேணா தெரியும். ஆமா யா கரெக்ட், நல்ல பாயிண்ட். அட்வான்ஸ்னு சொல்றது ஓகே தான், ஆனா வேற மாதிரி சொல்றாங்க. நான் படிச்ச வரையில எப்படி சொல்றாங்கன்னா, சி பிளஸ் பிளஸ் அப்படின்றது வந்துட்டு, சி பிளஸ் பிளஸ் அப்படின்றது சியோடைய எக்ஸ்டென்ஷன் தானா? எக்ஸ்டென்ஷன், அதாவது சி பிளஸ் பிளஸ்ல கூட சில பண்றது நீங்க அப்படியே பண்ணலாம், போத் ஆர் சேம். ஆனா சி பிளஸ் பிளஸ்ன்றது என்னன்னா எக்ஸ்டென்ஷன், ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பாங்க. அதான் அது ஓகே. அதுதான் நீங்க அதுதான் தனலட்சுமி கூட அட்வான்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, நீங்க வந்துட்டு வேற ஏதோ வேர்டு சொன்னீங்களே. இப்போ சம் என்ன வேர்டு சொன்னீங்க நீங்க? அட்வான்ஸா சொன்னீங்கன்னு இல்ல இல்ல, நினைக்கிறேன், கரெக்டா? நான் சேம் அட்வான்ஸ்டு தான் சொல்றேன். அட்வான்ஸ். சோ அது இன்னும் கரெக்டான டேர்ம் என்னன்னா எக்ஸ்டென்ஷன். சோ சி பிளஸ் பிளஸ் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சி, அது ஆக்சுவல் டேர்ம் யூஸ் பண்றாங்க அதுக்கு, எக்ஸ்டென்ஷன் அவ்வளவுதான். ஆனா நீங்க சி பிளஸ் பிளஸ் சி கூட ஒர்க் பண்ணலாம். நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சி பிளஸ் பிளஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு சில கூட சி பிளஸ் பிளஸ் கோடிங் பண்ண முடியும், பட் எக்ஸ்டென்ஷனா பண்ணீங்கன்னா தான் அது ஆக்சுவல் ஒரு பர்பஸ் நமக்கு இருக்குன்றது அது ஐடியா. ரைட், வாட் ஆர் எக்ஸ்டென்ஷன்ஸ்? இப்ப அடுத்த கேள்வி இருக்கு, வாட் ஆர் எக்ஸ்டென்ஷன், என்ன இருக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாக்கா நிறைய பாயிண்ட் இருக்கு, ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன் பண்ணிச்சிருக்கிறாங்க, இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். நீங்க நான் அதெல்லாம் லிஸ்ட் மாதிரி போட்டிருக்கேன், இதெல்லாம் இருக்கு சி பிளஸ் பிளஸ்ல, இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் போட்டிருக்கேன். ஓகே, நான் வந்துட்டு சும்மா ஒரு ஸ்டார்டிங் ஒரு சின்ன விஷயத்துல நான் ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? சி லாங்குவேஜ்ல, ஜஸ்ட் கம்பேர் டு சி, சி லாங்குவேஜ்ல ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாமா? ஒரு வேரியபிள் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு, அந்த வேரியபிள்ல என்ன ஸ்டோர் பண்ண போறோன்றது நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட் ஏ அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த ஏக்குள்ள டெசிமல்லாம் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த ஏக்குள்ள ஃப்ளோட் ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா? அதே இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் போட் சாரி என்ன போடலாம், கேரன் போட்டுட்டு நான் இந்த இடத்துல பீன் போறேன்னா இதுக்குள்ள 8 பிட்டை ஸ்டோர் பண்ண முடியுன்றது ஐடியா. இன்கேஸ் நான் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணுறதா முடியாது. ஸோ வி ஹாவ் டு ப்ரீ டிஃபைன் த டேட்டா டைப் ஃபார் த வேரியபிள்ஸ் இன் சி. பட் இன் சி பிளஸ் பிளஸ்ல ரைட் டிக்ளேர் பண்றதுல இதே கான்செப்ட் தான், பட் சம் ஆஃப் த பிளேசஸ்ல வி கேன் ஏபிள் டு யூஸ் ஆட்டோ. ஆட்டோன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு இதுல சி பிளஸ் பிளஸ்ல. ஆட்டோன்ற கீவேர்ட் என்ன பண்ணும்னா, ஒரு வேரியபிள் இருக்கு, அதுல என்ன ஸ்டோர் பண்ண போறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. அதுல ஸ்ட்ரிங் இருக்கலாம், கேர் இருக்கலாம், டெசிமல் இருக்கலாம், ஃப்ளோட், எனி திங் இட் பி. ஸோ என்ன டிஃபைன் பண்ண முடியல அந்த இடங்கள்ல வி கேன் யூஸ் ஆட்டோ. ஆட்டோன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதே டைப்பை எடுத்துக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சி பிளஸ் பிளஸ்ல இருக்கு, ஓகேவா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இன்ஹெரிடன்ஸ் இருக்கு, பாலிமார்பிசம் இருக்கு, என்கேப்சுலேஷன்ஸ் இருக்கு. அதாவது சியில வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே நல்லா போயிட்டு இருந்தது, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இது இப்படி தான் நல்லா இருக்குமே, எனக்கு வேற மாதிரி தான் நல்லா இருக்குமே, எனக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ண கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறப்ப தான் தே கம் அப் வித் சி பிளஸ் பிளஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ். அவ்வளவுதான், அதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு கான்செப்ட். ஸோ டேட்டா டைப் நீங்க சொல்ல தேவையில்ல ஒரு சில இடங்கள்ல, சி பிளஸ் பிளஸ் லைக் ஃபார் லூப்ல சொல்லவே தேவையில்ல. டேட்டா டைப்லாம் என்ன டேட்டா டைப்போ அப்படியே ஒர்க் பண்ணிக்கும். நாட் ஓன்லி இன் ஃபார் லூப், இந்த சி அவுட்னு ஒரு கீவேர்ட் பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சி இன்னும் சொல்லி சி பிளஸ் பிளஸ்ல படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சி அவுட்னா பிரிண்ட் பண்ணும், சி இன்னா வந்துட்டு டேட்டா வந்து ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி வேரியபிள் ஸ்டோர் பண்ணும். இந்த இடங்கள்ல கூட நம்ம என்ன டேட்டா டைப் வாங்க போறோம் டிஃபைன் பண்ணவே தேவையில்ல, சிம்பிளி வி கேன் கிவ் லைக் திஸ் ஏவா ஏ, அவ்வளோதான். இது இது மாதிரி போட்டு பி முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செஞ்சுக்க முடியும் இந்த சி பிளஸ் பிளஸ்ல, ஓகேயா? ஸோ அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு இங்கே இருக்கு, ஓகேவா? அடுத்த விஷயங்கள் வந்துட்டு சி பிளஸ் பிளஸ்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கஷ்டம் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் சியை வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே சின்றது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன்றது, ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் ட்ராபேக் நிறைய இருக்கு சி அதை யூஸ் பண்ணுறப்ப. இது இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ புரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா வி ஆர் இன் ஸ்டடி ஃபேஸில் இருக்கோம் நம்ம இப்போ,
கரெக்டாக ஒர்க்கிங் ஃபேஸ் போகிறப்ப தான் வி ஆர் டூயிங் எ பிக் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அப்போ தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த டைமில் தான் ஆக்சுவல் பர்பஸ் இன்னும் நம்ம எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ சி நான் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன், அந்த ப்ராஜெக்டை சிலையும் பண்ணால் சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் பண்ணலாம். ஆனால் நான் பெரிய ப்ராஜெக்டாக சூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு, அப்போ தான் நமக்கு அது தெரியும் அப்படின்னு நான் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். ஓகே, ஸோ அதனால தான் இப்போ ஃபங்க்ஷன் சியில் இருக்குது, அதே விஷயம் சி ப்ளஸ்லையும் இருக்குது, பட் இந்த இடத்துல வேறு மாதிரி பண்ணலாம். அதுக்கு பேர் தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதுக்குள்ளேயே ஃபங்க்ஷனாக வரப்போகுது, பட் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது அதில். பப்ளிக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ரைவேட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் உள்ளே வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப யூசருக்கு கோடிங் பண்ணுறவங்களுக்கு, டெவலப்பர்ஸுக்கு, ஒரு டீம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஐடியா பண்ணுறது தான். ஓகே, டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சியில் பண்ண முடியாதவங்க, அது ரொம்ப கஷ்டம். சியில் பண்ணுறதுலாம் பெரிய ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப நமக்கே வி ஹாவ் டு ஹேண்டில் அவர் டேட்டாஸ் அவர் செல்ஃப். ஆனால் சி ப்ளஸ் அப்படி கிடையாது. ஓகே, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரியே இருக்கும், நம்ம ஈஸியாக வந்துட்டு செஞ்சிடலாம் நம்ம. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது மாதிரி பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு நமக்கு. அது மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ்ல வந்துட்டு சியில் வந்துட்டு நீங்கள் பார்த்துதான் தெரியும் சி ப்ரோக்ராமிங்ல. சி ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து டிஸ்பிளே, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் இருக்குன்னா இன்னொரு பேர் அதே ஃபங்க்ஷன் பேர் இருக்கக்கூடாது. இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா டிஸ்பிளேன்ற பேர் அதுக்கு இருக்கக்கூடாது, அப்புறம் ஒர்க் ஆகாது சியில் சியில் கரெக்டா. ஸோ ஒரு டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் பேர் வந்துருச்சுன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் பேர் டிஸ்பிளே தான் ஒர்க் ஆகாது, எரர் வரும். டூ டைம் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு எரர் வரும். ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸ்ல அது வந்துட்டு பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டு இங்கே இருக்கு. ஒரே பேரில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கலாம், வேற ஒரு ஆர்குமெண்ட் வேற ரிட்டர்ன் டைப்ல வச்சு நம்ம வேற வேற பேர் பெற்று வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் போட்டு வேற வேற நேம் கூட சேம் நேம் கூட வைக்கலாம். இட்ஸ் அப்ளிகபிள் சி ப்ளஸ் ப்ளஸ் இல்ல. இது மாதிரி நீங்கள் அப்படியே சொல்லிட்டே போகலாம் டிஃப்ரென்ஸ் அப்படியே, ஏன்னா அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் நான் சொல்ல வந்த கான்செப்ட், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டெமோ காட்டுவோம் உங்களுக்கு இல்லையா, அப்பயும் வந்துட்டு நிறைய உங்களுக்கு புரிய வரும் என்ன ஏதா அப்படின்ட்டு. ரைட், சொல்லுங்க அப்துல், டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த டாபிக் என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா வேர் டு யூஸ் இது. எப்போ எப்படி நம்ம இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை, இந்த ப்ரீ கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதோ கற்றுக்கிட்டீங்க, நாலு பேர் படிக்க நினைக்கிறீங்க, வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னா ஹுக்கில் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் விச் கண்ட்ரோலர், அது அடுத்த கேள்வி. ஏன்னா சி சும்மா படிச்சு சி சி ப்ளஸ்லாம் சும்மா படிச்சுருக்க முடியாது இல்லையா, வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் இட் சம் கண்ட்ரோலர்ஸ். அதுக்கு நல்ல ஆன்சர் வந்துட்டு ஆர்டினோட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆர்டினோ, ஆர்டினோ ஐடியா இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் செய்யலாம். ஆக்சுவலாக அட்மேகான்ற ஐசி வந்துட்டு சி தான் சப்போர்ட் பண்ணும், பட் இஃப் யூஸ் ஆர்டின் ஐடி ரைட் தென் வி கேன் யூஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் இன் ஆர்டின் ஐடி. ஈஸியாக இம்ப்ளீம் பண்ண முடியும் நம்மளால, ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக போய் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா STM32 கூட ரைட் சி ப்ளஸ் ப்ளஸ் பண்ண முடியும். ஆனால் STM32 டேரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது, ஒரு சில வேலைகள் இனிஷியலாக பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போர்ட் ஆக்சஸ் பண்ணுறது, ரெஜிஸ்டர் போய் ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் வழியாக நீங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக இருக்கும், அவ்வளோதான். பட் எனக்கு தெரிஞ்சு STM32 போய் சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறத விட ஆர்டினோல ஐடியில சி ப்ளஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பண்ண இந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணாலும் பண்ண முடியும், ஆர்டினோல கூட ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, எரர் வராது. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் மீட் பண்ணிக்கோங்க. யா, தேங்க்யூ. ஸோ இதான் இருக்கு ஆன்சர், சி ப்ளஸ் ப்ளஸ் ஆர்டினோல நம்மளால வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. STM32 வந்துட்டு பண்ணலாம், பட் இட்ஸ் இட்ஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட் இனிஷியல் ஸ்டெப், அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட், சரி. இது மாதிரி நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, இப்போ கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லைக் வாட் இஸ் தட், மைக்ரோ பைத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ESP32 வந்துட்டு பண்ண முடியும் மைக்ரோ பைத்தான். அது மாதிரி சி ப்ளஸ் ஆர்டினோவில் பண்ண முடியும், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கூட ஆர்டினோவில். ஆனால் சி ப்ளஸ் கோடிங் கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் கோடிங் பண்ணலாம் ஆர்டினோவில். அது மாதிரி வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆர்டினோ ஐடியில் வந்துட்டு இருக்குது, ரைட்டா? அதுதான் இம்ப்ளூவ் பண்ணுற கூட ஐடியா. ரைட், இப்போ அடுத்த என்ன சொல்ல டாபிக் என்னன்னா, கியூடி சாஃப்ட்வேர் சி ப்ளஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. கியூடி சாஃப்ட்வேர் மீன்ஸ் அது இவை மாதிரி சொல்றீங்களா முரளி?
யூஐ டிசைன் பண்ற மாதிரி சொல்றீங்களா? ஓகே, அப்ப கியூடி சாஃப்ட்வேருக்கும் சி பிளஸ் எஸ் தேவைப்படுது. எஸ் நல்ல ஐடியா, நல்ல க்ளூ கொடுத்துருக்கீங்க, நல்லா இவர் கொடுத்துருக்காரு. நீங்க முரளி சொன்ன மெசேஜ் பார்த்தா தெரியும், கியூடின்றது ஒரு யூஐ டெவலப்மெண்ட் பண்ற ஒரு கான்செப்ட், அது அது கூட சி பிளஸ் எஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ண யூஐ வந்துட்டு டிங்டர் யூஸ் பண்ணிருக்கேன், பைத்தான். நான் பைத்தானே யூஐ பண்ணிருக்கிறேன், கியூடியில பண்ணதில்ல. பண்றதுதான் சி பிளஸ் அதுல பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நைஸ், அதுவும் நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் பிளேசஸ் தான், பிளாட்ஃபார்ம். நீங்க அதை கூட ட்ரை பண்ணலாம், சி இன்னும் படிக்கிறதுக்கு, ஃபர்தரா படிக்கிறதுக்கு நல்ல பிளான், நல்ல குட். ஸோ நிறைய இடம் இருக்கு நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு. ஏன்னா சும்மா ஒரு லாங்குவேஜை படிச்சுட்டு சும்மா இருக்கிறத விட வி ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் ரைட் சம் வித் சம் அப்ளிகேஷன்ஸ்ல, அதுதான் பெஸ்ட். அப்பதான் நல்ல நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. சும்மா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது, வி ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் சம்வேர். அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், என்னோட டாபிக் அடுத்து என்ன சூஸ் பண்ணியிருக்கிறேன்னாக்கா, அவர் ஐ இம்ப்ளிமெண்ட் இன் விஎஸ் கோட். ஓகேவா, இந்த இடத்துல இதுதான் நான் வந்துட்டு இப்போ செஞ்சிருக்கேன், சும்மா கோடிங்கு விஎஸ் கோட தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஓகேயா, ஸோ விஎஸ் கோட் வந்துட்டு யாருக்கும் தெரியலனா ஸோ ப்ளீஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். விஎஸ் கோட் கூகுளில் போயிட்டு ரைட்டா, விஎஸ் கோடுன்றது என்னன்னா ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு எடிட்டர் அது, ஒரு அழகான எடிட்டர் அது, அவ்வளோதான். ஒரு ஜஸ்ட் நோட் பேடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, நோட் பேடு நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் தான் இருக்கு இல்லையா, அது மாதிரி விஎஸ் கோட் அப்படிங்கிறது ஒரு அழகான எடிட்டர். இதில் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறைய இருக்கும், நம்ம எந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இது ஒரு எடிட்டராக மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ரன் பண்ணுறதுக்குலாம் மேக் ஃபைல் எப்பவுமே நான் வச்சிருப்பேன் நான், இது மேக் ஃபைல் இருக்கு. இந்த மேக் ஃபைலை போட்டு ரன் பண்ணீங்கன்னா இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் கோடிங் ஒர்க் ஆகும், அவ்வளோதான் நான் வச்சு பண்ணுறது. ஓகே, நான் வந்துட்டு இது சி ப்ளஸ் ப்ளஸ் டெடிக்கேட்டட் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட விரும்பல, டைரக்ட்லி ஐம் யூசிங் விஎஸ் கோட் டு ரைட் சி ப்ளஸ் ப்ளஸ் கோட் அண்ட் ஐ யூசிங் மெயின் மேக் ஃபைல் டு எக்ஸிக்யூட் தட் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல், அவ்வளோதான். இதான் என்னுடைய ஐடியா. ஓகேவா, ஸோ எப்படி பண்ணுறேன்னா, விஎஸ் கோட் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், லைட்டாக சொல்லிடுறேன், தெரியும் நிறைய பேருக்கு இருந்தாலும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் கூகுளில் போய் விஷுவல் விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் வருது, மேக், லினக்ஸ் அண்ட் விண்டோஸ். ஐ விண்டோஸ் வாய்ஸ் விண்டோஸ் யூசர் அப்படிங்கிறப்ப நான் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிப்பேன். நீங்கள் லினக்ஸாக இருக்கீங்க இல்லை மேக் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ இதை சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும், தட்ஸ் இட். அது இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பெரிய விஷயம் இல்லை, கிவ் நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட், அவ்வளோதான். லினக்ஸ் கூட தான் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன பிறகு பார்க்குறதுக்கு உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் டிஃபால்ட்டாக, எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு இதில் இந்த மாதிரி பிளாங்காக வந்துட்டு இருக்கும், இந்த சைட்லேயும் உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒன் ஃபைல் வித் சி ப்ளஸ் ப்ளஸ், ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒன் ஃபோல்டர் வித் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல். ஓகேவா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாமா? நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்காக. ஆன்லைன் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு வேற எவர் யூ வாண்ட், உங்கள் லேப்டாப்லேயே எங்கே வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீ கிளாஸ்க்குள்ளே போயிட்டு ஏடிஎம் இன் சி சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். இதான் நான் பண்ணியிருக்கேன் அந்த குட்டி ப்ராஜெக்ட், அதான் சொல்கிறேன். ஆனால் இல்லை எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் என்னென்ன ஃப்ரீ கிளாஸ் எடுத்தாலும் எல்லாத்துடைய கோடிங்குமே இங்கே நான் வச்சுருக்கேன். ஒரு ஒரு மேனேஜ் பண்ணுற ஃபோல்டர் வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் இப்போதைக்கு என்னென்ன தனியாக ஒன்று போட்டு காட்டுங்களா, அப்போ தான் நீங்களும் பார்ப்பீங்க கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணுறேன், சி ப்ளஸ் ப்ளஸ் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் சொன்ன மாதிரியே. ஓகே, ஏன்னா அது வேண்டாம், செஞ்சு பார்த்ததுன்னு வேண்டாம், நான் புதுசாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணணும், அந்த ஃபைல் பேர் வந்துட்டு மெயின் டாட் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு சிபிபி, புரியுதுங்களா? ஒரு சாரி சிபிபி மெயின் டாட் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷன் தான் மெயின். இதே நீங்கள் வந்து டாட் சின்னு கொடுத்தீங்கன்னா சி ஃபைல் ஆயிரும், ரைட்? அதே டாட் டாக்குமெண்ட் கொடுத்தா டாக்குமெண்ட் ஃபைல், எக்ஸல் கொடுத்தா எக்ஸல் ஃபைல், அந்த மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா? பட் சிபிபினஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் அது, அவ்வளோதான். அடுத்து அடுத்து வந்துட்டு மேக் ஃபைல் தேவை நமக்கு, ஏன்னா இந்த கோடிங் கம்பைல் பண்ணுறதுக்கு மேக் ஃபைல் தேவை இல்லையா. மேக் ஃபைல் கிரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய இல்லை, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ போயிட்டு டெக்ஸ்ட் ஃபைலு பேரை மட்டும் மாற்றணும், மேக் எம் மட்டும் கேபிட்டல் மற்றெல்லாம் ஸ்மாலு, மேக் ஃபைல் நோ ஸ்பேஸ். ஓகே, கொடுத்துடணும். என்ன பண்ணிக்கிறதுல மேக் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ அது ஒரு மேக் ஃபைல் ஆயிடுச்சு, தட்ஸ் இட். இப்போ இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிக்கலாமா? நான் வந்து இன்னொரு விஷுவல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யா, இதே விஷுவல் இதுதான், இப்படிதான் இருக்கும் பார்க்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன், ஃபோல்டர் கொடுத்துட்டு அதை வந்துட்டு இங்கே எடுத்துக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் கோட்ஸ், ஃப்ரீ கிளாஸ்க்குள்ளே போயிட்டு சி ப்ளஸ் ப்ளஸ்
அந்த ஃப்ரீ சி ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்துருச்சு அவ்வளோதான், ஓகே. அப்புறம் எஸ் ட்ரஸ்ட் ஆத்தர்னு கேட்குது, எஸ் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். சி ப்ளஸ் கிளிக் பண்ண கோடிங் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் கோடிங் எழுதிக்கலாம் ரைட்டா. கோடிங் எழுதிட்ட பிறகு ரன் பண்ணுறது வந்துட்டு மேக் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேக் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன ஸ்கிரிப்டை மட்டும் போடணும். அந்த ஸ்கிரிப்ட் நான் இங்கே போட்டிருக்கேன், இந்த ஸ்கிரிப்ட் தான், ஒரு 4 லைன் ஸ்கிரிப்ட் இது, ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து கொடுக்கணும், ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா ஒர்க் ஆகாது இது, ஓகே. நான் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த ஃபைலில் வந்துட்டு நான் அனுப்புகிறேன், ரைட். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் ப்ராப்பர்லாம். ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், ஸ்பேஸ் தான் அதுக்கு மெயின், அதுக்கு ஓகே. ஒரு 3 ஸ்பேஸும் 4 ஸ்பேஸ் தான் கொடுக்கணும், பட் டோன்ட் வரி, ஐ வில் கிவ் த ஃபைல் ஆஃப்டர் த கிளாஸ். அண்ட் சாரி சாரி ஃபார் த இன்டரப்ஷன், இன்னொரு 10 மினிட்ஸில் கிளாஸ் முடிஞ்சிடும், ஜூம் மீட் கட் ஆயிரும். அகெயின் ப்ளீஸ் ஜாயின், ஓகே ரைட். ஏன்னா இது லைசன்ஸ் இல்லைல்ல, அதனால கட் ஆயிரும், எவ்ரி 40 மினிட்ஸ் கட் ஆயிரும். நல்ல விஷயம். இப்போ வந்துட்டு நம்ம கோடிங் எழுதணும் அப்படின்னா நமக்கு அழகாக வந்துட்டு இங்கே இதை இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பில்ட் பண்ணுற கான்செப்ட் இது, ஓகே. இப்போ நான் சாம்பிளுக்கு வந்துட்டு என்னுடைய ப்ராஜெக்டே வந்துட்டு நான் போட்டு காட்டுறேன். என்னுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு சிம்பிள் ப்ராஜெக்ட் இல்லை, இது இங்கே இருக்குது. இது எடுத்துட்டு நான் இதை நான் கிரியேட் பண்ண இந்த மெயின் டாட் சிபிபி இருக்கு இல்லையா, இல்லை பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை நான் பண்ண அந்த ப்ராஜெக்ட், ஓகே. பார்க்க பெருசாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், நான் இன்னும் இல்லை கொஞ்சம் உட்காந்து பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் கூட சுருக்கலாம், இன்னும் கூட சின்னதாக்க ட்ரை பண்ணலாம். எப்படி இன்னும் சின்னதாக்குறதுன்னு யோசிக்கலாம், ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அப்போ இன்னும் கூட சுருக்க முடியும் நம்மளால. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும். 364 லைன் கிட்ட நான் பண்ணியிருக்கேன் 50 ப்ராஜெக்ட் இது, சிம்பிள். பட் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சும்மா அதை ரன் பண்ணி காட்டுறதுக்கு என்னன்னா, சம் கோடிங் போட்டிருக்கேன், ஏதோ சம் கோடிங் போட்டிருக்கேன் இந்த மெயின் டாட் சிபிபியில். அது வந்துட்டு இந்த மேக் ஃபைல் யூஸ்பி ரன் பண்ணுறேன். அது எப்படி ரன் பண்ணணும்னா, நமக்கு வந்துட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு தேவைப்படும். இந்த கோடிங்கை ரன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து கூட நீங்கள் ரன் பண்ணலாம், இந்த டெர்மினல்லேருந்து கூட ரன் பண்ணலாம். இது நமக்கு பார்சலில் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா, குட்டி விண்டோ, எனக்கு இந்த விண்டோ பிடிக்கல ஆக்சுவலி, ரொம்ப குட்டியாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ரன் பண்ணி பார்க்கறதுலாம் செப்பரேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால, வேற அதனால் தனியாக ரன் பண்ணுவோம் நான் எப்போவுமே, சரியா. எப்படின்னா ஸ்கேமாம் ப்ராம்ப்ட் சிஎம்டின்னு கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன செய்கிறீங்கன்னா, இது சின்ன ஸ்டெப்பு தான், பழகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்ட பிறகு இந்த மெயின் டாட் சிபிபி இருக்கு, இதில் பார்த்து காப்பி பண்ணிக்கோ. ரைட் கிளிக் பண்ணால் காப்பி பார்த்துன்னு வரும், பார்த்து காப்பி பண்ணிவிட்டு அந்த பார்த்து எடுத்துகிட்டு சிடி போட்டுட்டு அந்த பார்த்து கா பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இந்த மெயின் டாட் சிபிபி இருக்குல்ல, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, தட்ஸ் இட். இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் வரைக்கும் அந்த ஃபோல்டர் வரைக்கும் கூட சிடின்னு கொடுத்துட்டு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ எந்த ரியாக்ஷன் இருக்குது, பிகாஸ் வி ஆர் இன் சி லோக்கல் டிஸ்கில் இருக்கும், லோக்கல் டிஸ்க்கு சியில் இருக்கும். ஸோ யார் டு மூவ் டு இ கோலன், இ கோலனுக்கு மூவ் பண்ணுறது, இ போட்டு கோலன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ண பார்த்து ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே மேக் ஃபைல் இருக்கிற இந்த கமாண்டை ரன் பண்ணால் போதும், மேக் பில்டுன்னு போட்டால் போதும், நீங்கள் எழுதின கோடிங் பில்ட் ஆயிரும், ஓகேவா. லினக்ஸ் கமாண்ட் தானே விண்டோஸ்க்கு, அப்படிங்க வராது, டிஃப்ரெண்டாக இருக்குமே இந்த கமாண்ட் உங்களுக்கு. இங்கே அங்கே லினக்ஸில் எல்எஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, எல்எஸ்லாம் போட்டால் ஒர்க் ஆகாதா? இப்போ ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆக மாட்டேங்குது, எனக்கும் தெரியல. டிஐஆர் போட்டால் வரும் நமக்கு, சம்டைம்ஸ் போட்டால் ஒர்க் இப்போ வருது ஆக்சுவலி, அது கரெக்டாக சொல்ல முடியல. பட் எல்லா கமாண்டும் ஒர்க் ஆகாது இல்லையா. ஆ சிடின்றது லினக்ஸ் கமாண்ட் தான், சிடிஸ் எ காமன், பட் நான் சொல்ல வந்து எல்எஸ் இப்போ ஒர்க் ஆகுது, நேற்றுலாம் வந்துட்டு ஒர்க் ஆகலை இது கமெண்ட்ஸு. பட் ஒரு சில கமெண்ட்ஸ் ஒர்க் ஆகாது இல்லையா, ஓகே. இஸ் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு, இது ரைட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாத்துக்கு வந்துட்டு நான் கிளியர் பண்ணேன், கிளியர் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து சிஎல்எஸ் கொடுத்து கிளியர் ஆகும், ஓகே. சிஎல்எஸ் கொடுத்து கிளியர் ஆகும். ஐ திங்க் லினக்ஸில் வந்து கிளியர்னு கொடுப்பேன்னு நினைக்கிறேன், டேரெக்டாக சிஎல்எஸ் கொடுத்தா அங்கே ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன், சம்திங். எனக்கு ரொம்ப தெரியல லினக்ஸ் பற்றி, பட் அதான் லைட்டாக தெரியும், ஒர்க் பண்ணியிருக்கேன் லைட்டாக. ஐயா இந்த இதுக்குள்ளே போயிட்டு மேக் பில்டு, மேக் பில்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த கோடிங் ரன் ஆகிட்டு இருக்கு. மேக் ஃபைலுமே வந்துட்டு ஒரு ஒரு லினக்ஸ் கான்செப்ட் மாதிரி தான். அது நமக்கு என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த கமாண்ட் அதில் டிஃபால்ட்டாக போட்டு வச்சுருந்தோம். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன பண்ணோன்னா, அந்த கோடிங் கம்பைல் பண்ணி வெளியில் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலாக, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக கையில் கொடுத்துரும், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை ரன் பண்ணுறோம் இது மூலியமாக.
ஸோ இந்த டாட் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் மெயின் கொடுத்தா ரன் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு இந்த கம்பைலர்லாம் பண்ணுது நமக்கு, கோட் பிளாக்கு ரைட் டர்போ சி எல்லாம் இந்த கமெண்ட் தான் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம அதை தனியாக எடுத்தே பண்ணுறோம், சிம்பிளாக முடிச்சிடும் இல்லையா. ஸோ அவுட் புட் வந்துருச்சு எனக்கு இப்போ. இதான் அந்த மினி ப்ராஜெக்டோடைய ஒரு அவுட்லைன் தான் நமக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ப்ராசஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் நமக்கு. ஓகேவா? யா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதுக்கப்புறம் சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் விஷுவல் ஸ்டுடியோ ரைட். இல்லை நிறைய இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஒரு உதாரணத்தை காட்டுறேன். லாஸ்ட் கிளாஸில் காட்டு ட்ரை பண்ணேன், அதில் எரர் வந்துருச்சு, காட்ட முடியல, சாரி தொண்டை சரியில்லை, எரர் வந்துருச்சுன்னு காட்ட முடியல. இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த சி ப்ளஸ் ப்ளஸில் வந்துட்டு ஸ்னிப்பெட்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸ்னிப்பெட் அப்படின்னா ஒரு சில கோடிங் வந்துட்டு நீங்களே அடிக்கடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமா. ஒரு சில கோடிங் அடிக்கடி பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட் எடுத்து நீங்கள் வச்சிடலாம் பேக்கப் மாதிரி. ஒரு சில சின்ன கீவேர்டை மட்டும் போட்டால் ஃபுல் கோடு கையில் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு டைப் பண்ணால் போதும் பார்த்தீங்களா, ஃபுல் கோடு எனக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருச்சு எனக்கு. இப்போ நான் இதில் டைப்பே பண்ணலன்னு ட்ரை பண்ணேன், சி ப்ளஸ் ப்ளஸ் தான் டைப் பண்ணேன், சிபிபின்னு டைப் பண்ணேன், எனக்கு என்ட்ரு கொடுத்தனா அந்த கோட் ஃபுல்லாக வந்துருச்சு எனக்கு இப்போ. ஸோ இந்த மாதிரியான சில ஒரு சில கோடிங் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில எக்ஸ்டென்ஷன்லாம் உள்ளே வச்சுருக்கிறாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து ஸ்னிப்பெட். ஓகே, ஸ்னிப்பெட்டை சர்ச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபைல் போயிட்டு வேர் இட் இஸ், சாரி ஃபைல் போயிட்டு ப்ரெஃபரன்ஸ் ஓகே அண்ட் கான்ஃபிக் யூசர் ஸ்னிப்பெட்ஸ், ஸ்னிப்பெட் கோட் ஸ்னிப்பெட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்களா சிக்கு வந்துட்டு எழுதி வச்சிருக்கேன், பிக் ஐசிக்கு ஒரு பெரிய கோடு எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்னா பிக்கு கோடிங் நான் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறேன், நான் எம்பி லேப்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கீழே பார்த்தா சி ப்ளஸ் ப்ளஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். நான் ஸ்கோப் மட்டும் ப்ரிஃபிக்ஸ் மட்டும் சி ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கோடிங் கையில் கொடுத்துரும். ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் சி ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம், சரி விஎஸ் கோடில் பண்ணலாம். ஓகே, அவங்க கொஞ்சம் கோடிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அந்த பிளாக் கலர் விண்டோ அந்த ஒரு கண்ணுக்கும் கொஞ்சம் கலர் கலராக பார்க்க அழகாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, யா. இந்த தீம் நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு இப்போ, ஈவன் கோட் பிளாக்ல கூட சப்ளிம்னுடைய இதில் கொண்டு வந்துடலாம், நம்ம அந்த டார்க் தீம் கொண்டு வரலாம் மற்ற சாஃப்ட்வேர்லையும் கூட. அதெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பண்ண முடியும். ரைட், ஓகே. ஸோ இது வரைக்கும் டவுட் இருக்கா, இருக்காது, ஏதாவது கேட்கணுமா, எனிதிங் எல்ஸ் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட நான் பேசிட்டேன், எனிதிங் எல்ஸ்? நார்மல் ஐடி, ஐடி எண்ட் ஆஃப் தி டே ஐடின்றது வந்துட்டு ஒரு கம்பைலரு, ஜஸ்ட் ஒரு எடிட்டர் உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகேவா? அதை பற்றி லாஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த 8051 விஷுவல் ஸ்டுடியோவில் கூட நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. எனது விஷுவல் ஸ்டுடியோ மட்டும்தான் யூஸ் தான் தான் யூஸ் பண்ண முடியுது. எனக்கு அது புரியல. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, யா நார்மல் ஐடிக்கு எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நத்திங்ஸ் டிஃப்ரெண்ட், ஓகே, எல்லாமே சேம் தான் கிட்டத்தட்ட. அந்த ஐடி கம்பெனியர் என்ன பண்ணுதுன்னா அங்கேயே உங்களுக்கு எல்லாம் வச்சிருவாங்க, ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஐடின்றது ஒரு எடிட்டர், அவ்வளோதான். அந்த எடிட்டரில் அதிலே கம்பைலருக்கும் இருக்கும், லைக் இப்போ இந்த மேக் ஃபைலாக வந்துட்டு செய்கிறீங்களே இந்த கமெண்ட் எல்லாம், அதெல்லாம் டீஃபால்ட்டாக அங்கேயே வச்சுருவாங்க, ப்ரீ டிஃபைண்டாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நம்ம அந்த அந்த பட்டன் மட்டும் கிளிக் பண்ணப்போ அதுவே உங்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்குது. ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேக் ஃபைல் கிரியேட் பண்ணி பண்ணுறோம். ஈவன் இங்கே கூட இங்கே ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரன்னுன்ட்டு இதை கிளிக் பண்ணால் கூட ரன் ஆகும், இதை கிளிக் பண்ணால் கூட கோடிங் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ரன் பண்ண கோடிங்க இங்கே இங்கே கர்சரை வச்சுட்டு இங்கே ரன் பண்ணால் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு வந்துட்டு இருக்குது, வெரி சிம்பிளாக இருக்கும். ஓகே, இன்கேஸ் எனக்கு இதுவும் இல்லை, எனக்கு விஷயம் இல்லை அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு யூஸ் இது கூட யூஸ் பண்ணலாம், லைக் என்னது அது நோட் பேடு, நோட் பேட் கூட யூஸ் பண்ணி கோடிங் பண்ணலாம். நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகே, இது கூட யூஸ் பண்ணலாம்.
ஓகே, இப்போ நான் அந்த பண்ண ஏடிஎம் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, ஏடிஎம் ப்ராஜெக்ட் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதே மேக் ஃபைல போயிட்டு நான் ரன் பண்ணேன்னா நான் என்ன எழுதிருக்கிறோன்னு எனக்கு அப்படியே ரன் பண்ணி காட்டும். உங்களுக்கு சாஃப்ட்வேரே தேவையில்லை, நீங்க ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் எதுவுமே இல்லைனா கூட நோட் பேட் வச்சு கூட கோடிங் பண்ண முடியும். நோட் பேட் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது தானே, நான் என்டர் கொடுத்தேன்னா அது அலைன்மெண்ட்லாம் தப்பா வரும், நீட்டா இருக்காது, ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் காட்டும் பட் அந்த அளவுக்கு அழகா இருக்காது பாக்குறதுக்கு. பட் அது மாதிரி பண்றப்ப ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதான் கான்செப்ட். டீபக் ஆப்ஷன் இருக்கான்னு கேக்குறீங்க, எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் டீபக் ஆப்ஷன் நான் பண்ணல விஷுவல் ஸ்டுடியோல, ஆனா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில எக்ஸ்டென்ஷன்ஸ்